Welcome to my channel. In the video, we will clean the mean, the mean, the mean, the mean, the mean, the mean, the first time pakringa marakama subscribe pannittu pakkathula or bell icon click panninga ipdi eduthe idu vandu inda pakkathula idu vandu marakama subscribe iru iru appra indu eduthe indu vandu avanga நல்லா கட் பண்ணியாச்சுங்க அது ஒரு அலசு அலசிட்டு நான் எப்படி கழுவுறேன்னு சொல்லிட்டு சொல்றேன் எப்படி கழுவணும்னு சொல்லிட்டு சொல்றேன் இது புடிச்சு இத கழுவிட்டு வந்துட்டேங்க இதுல இப்ப வந்து உப்பு போட்டு நல்லா அலசி உப்பு எவ்வளவு போணும்னு நான் சொல்றேன் பாருங்க இத என்னாச்சு கல் உப்பு நல்லா ஒரு கை போட்டு நல்லா வெட்டி வச்சுக்கோங்க உப்பு இங்க போது அது அலசும் போது போயிருந்தேன் அப்படியே கழுச்சுலாம் போகுது என்ன ரோஸ் ரோஸ் நல்லா குக்கிஞ்சி நல்லா அலசி எடுத்துட்டு வரேன் பாருங்க நல்லா குக்கிஞ்சி நல்லா நீட்டா அலசுங்க நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு இத நாங்க எப்படி மீன் பொரிக்கிறது எது பண்றது எல்லாத்தையும் சொல்றேன் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க மல்லித்தூள் போட்டுட்டு மிளகாய் தூள் அதிகமா போட்டுக்கோங்க நீ அப்படியே வை நான் பாத்துக்கறேன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இது வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை அந்த மசாலா ஐ விளக்கில கோணைய போடு போட்டுக்கோங்க இப்போ நானே நிமிஷம் வந்துறேன் லைட்டா உப்பு எடுத்துக்கோ இந்த கொஞ்சம் உப்பு இந்த லைட்டா பாருங்க இவ்வளவு போடுறேன்னு அவ்வளவுதான் போடுறேன் தண்ணி எடுத்து ஊத்த தம்பி நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோங்க லைட்டா ஊத்து தம்பி போதும் போதும் அடுப்புல வரிச்ச அடுப்புலதான் அடுப்புல ஒரு நிமிஷம் இந்த மறுபடியும் பொறுத்து வைக்கணும் லைட்டா மஞ்சத்தூள் போடுறா மஞ்சத்தூள் சின்னட்ட போங்க போட்டுட்டு தம்பியை போய் ஆட்டி விடு தம்பி லைட்டா போடு போட்டு தம்பியை போய் ஆட்டி விடு கொஞ்சம் கொஞ்சம் போதும் போடு போடு போதும் 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 இங்கே பாருங்க வேற எந்த பொடியுமே சேர்க்க தேவையில்ல இவ்வளோதான் நீங்கள் இதுலேயுமே அந்த ஃபிஷ் ஃப்ரை ஆச்சு இது போடலன்னு பரவாயில்ல வெறும் மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டாவே போதும் இதில் வந்து நம்ம மீன் சேர்க்கலாம் பெரிய பெரிய மீனாக எடுத்துக்கோங்க இருக்கிறதுலே பெரிய பெரிய மீனாக பத்து பதினஞ்சு மீன் எடுக்க போறேன் வந்துடா தம்பி
பட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊறட்டும். பற்ற வச்சு நல்லா கல்ல அடுப்பை கல் தோசை கல்லை வந்து நல்லா வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஹீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன். நல்லா ஹீட் ஆகட்டும், நல்லா கல் ஹீட் ஆனோன்னா அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு, இருந்தாலும் மீன் பொரிக்கிறதுக்கு வந்து அதிகமான அளவு தான் ஆயில் தேவைப்படும். நல்லா இந்த எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகணுங்க. போதும், நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியலைன்னா அது இப்படி லைட்டாக எடுத்து அந்த மசாலாவை விடுங்க. நல்லா பொரியுறப்ப ஹீட் ஆயிடுச்சுன்னு இருக்கோம். நம்ம இப்போ மீன் போடலாம், வாங்க ஒன்று ஒன்றா போடலாம். இது வந்து நான் ஒவ்வொரு மீனில் இப்படி குறுக்கா நறுக்கிருக்கிறேன், தெரியுதா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் மசாலா இறங்கும்னு சொல்லிட்டு நான் 8 மீன் எடுத்துருக்குறேன். இப்போ இந்த மிச்சம் உள்ள மசாலா வர எல்லாத்தையும் அதில் அப்படியே இதில் தடவி விட்டுருங்க. பார்த்து ஆயில் தெளிப்போம். அழகாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு, இந்த மசாலாவோட டேஸ்ட்டு என்னால் பொருந்து லாஸ்ட் வரும்போது. இதை வந்து நம்ம எண்ணெயில் மொத்தமாக போட்டு பொறிக்கிறத விட இப்படி பண்ணால் செம்மையாக இருக்கும். இதுதான் கழுவி மீன் தோசையாக என்ன சொல்லுவாங்க, மீன் தெரில. ஆனால் இது சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இது நல்லா வெந்தோன்னு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அதை திருப்பி போடலாம். பார்த்து உங்களுக்கு தெரியும் நல்லா வந்துருக்கு. நல்லா வந்துருக்குன்னு பாருங்க. இந்த காயில் பேர்னா என்ன வீட்டுக்கலாம், நான் இதே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு போகிறேன். ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு நிமிஷம் இது இதை எடுத்துட்டு இது இதை எடுத்துமே எல்லா பக்கமும் நான் பேசுவேன். இல்லை உங்களுக்கு என்ன பத்தலை போக மாட்டேங்குதுன்னா ஒரு மூடி எடுத்துக்கோங்க.
அதுல ஊத்திக்கோங்க. மீன் குழம்பு தேவையானது என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வச்சுருக்கிறேன், ரெண்டு தக்காளி, அதுக்கப்புறம் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா போட்டால் தான் நல்லா இருக்கும், ஆனால் வரமிளகா தான் இருக்குது, நான் வரமிளகா எடுத்துக்கிறேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு ரெண்டு மூணு பூண்டு துண்டு போட்டு. இது வந்து நம்ம மீன் பொரிச்சோம் இல்லை அந்த இதை அலசி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் மீன், அவ்வளோதாங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இது வந்து ரெண்டாவது அடுப்பு ரொம்ப கல்லு ஹீட்டாகவும் கருப்பாயிருச்சு. வாங்க இன்னி குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். இந்த பொட்டை பிள்ளை அதுக்குள்ளே அழுந்திருச்சிருச்சு, அழுகுது பாருங்க. ஏட்டி குசி வந்துருச்சு. எப்படி நான் குழம்பு வைக்கிறது? குழம்பு வைக்க வேணாம் குட்டி. அடி அம்மு குட்டி பாருங்க எப்படி பொட்டை வைக்க விடாமல் எழுதி வச்சுருக்காங்க. இது ஆம்பளை பையன். நான் பொட்டை பிள்ளை தான் கூப்பிடுவேன். யாருடையது சின்ன பாப்பா தெரியுது? நான் குழம்பு போய் கேட்டேன், அம்மா நீங்கள் உட்காந்து விளையாடுறீங்களா? நல்லா எண்ணெய் சுட்டோன்னா, சட்டி சுட்டோன்னா அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றிக்கோங்க. சரி நீ போமா. ஆ சரி சரி விடு பாத்துக்கலாம். அவங்கள்ட்ட சொல்லாத, நான் வச்சிருக்கிறேன் அதை போட்டு வைப்போம். ஆ சரி அதை போட்டு வச்சிடலாம். என்ன நல்லா ஊத்துனோன்னு அது ஹீட் ஆனோன்னு வெந்தயம் போட்டுக்கலாம். ஹீட் ஆயிருச்சு. காலையில் வெந்தயம் போடுங்க. இது நல்லா ஹீட் ஆனோன்னு வெந்தயம் உடனே கருகிடும். இந்த பொரிச்ச சவுண்டு கேட்ட உடனே நீங்கள் வெங்காயத்தை போட்டுருங்க. நல்லா இருக்காது அந்த சவுண்டு கேட்குதுங்களா? அதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய், அது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா செஞ்சுடுங்க. பொன்னீர் ஆகுற மாதிரி செஞ்சு விடுங்க. இதில் நான் ரெண்டு உப்பு போடுறேன். ஒரு நாலஞ்சு உப்பு பாருங்க, கல் உப்பு தான் எல்லாத்துக்குமே. அப்போ தான் நல்லா சீக்கிரம் கருகும். இப்போ அந்த இதை போட்டுக்கோங்க, நம்ம இடித்து வச்ச பூண்டு. பூண்டை போட்டுட்டு இதுக்கப்புறம் தக்காளி போடலாம். தக்காளி நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கி நல்லா ஜூஸு ஆனோம். Thank you.
அதுல லைட்டா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. லைட்டா போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லி தூள். மல்லி தூள் 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். இத நல்லா வணக்கிங்க. லைட்டா வணக்கினா போதும். ஏன்னா இதுல ரொம்ப வணங்கிருச்சுன்னா கருகுன வாசனை வரும். நல்லா வணக்கிட்டு இதுல வந்து புளி தண்ணி ஊத்திக்கோங்க. நம்ம வச்சிருக்க புளி தண்ணி மீன் பொரிச்சதோட தண்ணி இதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையான அளவு தண்ணி வேணுமோ, திக்கா வேணும்னா திக்கா வேணிக்கோங்க, இல்லைன்னா எவ்வளோ அளவு தேவையான தண்ணி வேணுமோ நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிச்சு வத்த உடனே நம்ம மீன் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொதிச்ச உடனே மீன் போட்டுச்சுன்னா வத்துறதுக்குள்ள அது இதாக போயிடும், பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். நாம் வத்தின உடனேயே நம்ம மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிக்கலாங்க. வாங்க நான் காட்டுறேன் பார்க்கலாம். நல்லா கொதிச்சு இதாக இருக்குது பாருங்க, நல்லா கொதிச்சுருக்குதா. உங்களுக்கு வத்தணும்னா இப்போ வத்த விட்டுட்டு போடுங்க, இல்லைன்னா அப்புறம் மீன் ஒடிஞ்சிரும். நீங்கள் நாங்கள் வத்தெல்லாம் விடுறதில்ல, தனியாகவே குழம்பிருக்கணும், அதனால் இப்போவே மீன் போடுறோம். மீனை ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. அதனால வெந்தோன்னு குழம்பு ரெடி ஆகணும்னு பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதுங்க. இங்கே பாருங்கள் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வந்து எப்படி வெந்துருச்சுன்னு, மீன் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நான் மறுபடியும் என்ன சொல்கிறதுன்னா, நல்லா வத்தினதுக்கப்புறம் மீன் போடுங்க. ஏன்னா உடனே மீன் வெந்துடும், வெந்ததுக்கப்புறம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிடும். அதனால் உங்களுக்கு வத்தணும்னா வத்தினதுக்கப்புறம் மீன் போடுங்க. அப்படி இல்லை தனியாக வேணும்னா நீங்கள் கொதிச்சோடனே மீன் போட்டுட்டு உடனே இறக்கிருக்கலாம் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.